ஹலோ கைஸ் நான் தான் உங்க எல்லாரும் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேரக்டரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக எப்படி கன்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிராண்ட் மாஸ்டர் இந்த மாதிரிலாம் பண்ணால் கிராண்ட் மாஸ்டர்லாம் போயிடலாமா ப்ரோ, ரீஜன்குள்ளே போயிடலாமா ப்ரோன்னு கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேள்வி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னோட அனுபவத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி போனோம். ஓகே வச்சலாம். சரி ஓகே கைஸ், இந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனுக்குள்ளே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போடுற வீடியோ எப்படி நோட்டிஃபிகேஷனாக வரும், நமக்கும் வந்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே வச்சலாம். சரி ஓகே, நம்ம வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கேரக்டர் இருக்கும். 9 கேரக்டர் வச்சு தான் நம்ம வந்து இந்த ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். என்ன ப்ரோ சொல்கிறேன், 9 கேரக்டர் நான் எப்படி ப்ரோ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. அந்த 9 கேரக்டரும் இவங்க தான் பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டரை வச்சு தான் நம்ம வந்து ரேங்க் பூஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, என்ன ப்ரோ இத்தனை கேரக்டர் நான் எப்படி ப்ரோ வச்சு நான் வந்து விளையாட முடியும் சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக விளையாடுறதான். ஜோன் சர்வேக்குன்னு வந்து நம்ம டீமில் வந்து ஒரு ஆள் வந்து ஜோன் சர்வேக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க எப்பயுமே. எல்லாம் யாராக இருந்தாலும் பாருங்கள், கிராண்ட் மாஸ்டர் டாப் 1 இருந்தாலும் ஜோன் சர்வேக்குன்னு ஒருத்தர் இருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம எவ்வளோதான் கொண்டாலும் போய் ரிவ்யூ பண்ணி விட்டு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க, அதுக்காண்டியே நம்ம வந்து இப்போ வந்து ஜோன் சர்வேங்கிறது முக்கியமாக போச்சு. இந்த 5 கேரக்டர் வச்சு தான் நம்ம வந்து ஜோன் சர்வேங்கிறது அடிக்க போகிறோம். நம்மளோட கே கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹச்பியை வந்து அதாவது இபியாக நம்ம ஹச்பியாக மாற்றி கொடுக்கும். நம்மளோட நொட்டோரா வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் அதை காரில் இந்த மாதிரி போனோம்னா நமக்கு வந்து லைஃப் ஏறும். அதே மாதிரி நம்மளோட கப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெடிக்கேட் போடுறத வந்து எக்ஸ்ட்ரா லைஃப் ஏற்றி கொடுக்கும். அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து மெடிக்கேட் போட்டோம்னா கொஞ்சம் வேகமாக, அதாவது நார்மலாக போடுற பெர்சன்டேஜோட கொஞ்சம் கூட நமக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து ஃபார்டு வந்து என்னன்னா நம்மளோட வந்து ஜோனுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு வந்து லைஃப் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தரும். ஓகேவா, இது வந்து அதிகமாக நம்ம இது 5 கேரக்டர் இருக்கே ப்ரோ, இதில் வந்து நான் வந்து 4 கேரக்டர் தான் நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் வந்து 2 இதை மட்டும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம கப்பையில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இது அதாவது நொட்டோரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நொட்டோரா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் ஜோனில் கடைசியில் இருந்தாலும் நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு போகும்போதும் லைஃப் ஏறும். அதை யோசித்துக்கோங்க, முடிஞ்சளவு நொட்டோரா யூஸ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு வந்து கப்பையிலவே கரெக்டாக இருக்குன்னா கப்பையில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற 3 கேரக்டருமே கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும், அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, சரி ஓகே கைஸ், இது வந்து ஜோன் சர்வேக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ப்ரோ, இது வந்து நம்மளோட டீம்மேட்டுக்கு வந்து எந்த மாதிரி என்னென்ன கேரக்டர்லாம் யூஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க. அதாவது நார்மலாக நாங்கள் வந்து புஷ் பண்ணுறோம் ப்ரோ, அதாவது ஜோன் சர்வே இருந்தாலும் நாங்கள் 3 பேர் இருக்கோமே, நாங்கள் 3 பேர் என்ன மாதிரி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. அந்த 3 பேருக்கு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 கேரக்டர் தான்டா சொல்லலாம் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த 3 பேரும் வந்து யூஸ் பண்ண வேண்டியது. நம்மளோட ஹூங்காங் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட CR7 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அலாக்டம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதிகமாக வந்து அலாக்டம் யூஸ் பண்ணுவேன். எதுக்கு ப்ரோ அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க, எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஜோன் வர நம்ம வந்து உள்ளே இருக்கணும், அதாவது ஏதாச்சும் சுச்சுவேஷனில் நம்ம 2 ஜோன் வர உள்ளே இருக்கணும்னா நம்ம வந்து நம்ம அலாக்க வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஜோன் வர உள்ளே இருக்கலாம். ஓகேவா, நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். அடுத்து வந்து மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து மோக்கோ உங்களுக்கு டீமுக்கு தேவைப்படும்னா மோக்கோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நாங்கள் கில்லி வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து இந்த 2 ஆப்ஷன்லாம் யாராச்சும் ஒரு ஆளை வச்சுக்கோங்க. நம்மளோட பலோமா வந்து கண்டிப்பாக முக்கியமாக தேவை. இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிற மாதிரி இப்போ வந்து அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க, அதனால வந்து நம்ம எல்லாமே எக்ஸ்ட்ரா எடுத்துக்க நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நம்ம ஹூங்காங் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்குவாடை முடிக்கிறதா இருந்தாலும் கூட நம்ம ஹூங்காங் வச்சு கண்டிப்பாக முடிக்கலாம்னா சொல்ல, ஓகேவா, வேற மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னோட வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஹூங்காங் வச்சு நம்ம ஒரு ஸ்குவாடே முடிச்சிருப்போம், கண்டிப்பாக உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக அடிக்கலாம். ஓகேவா, ஓகே கேஸ், எல்லா விதத்திலையும் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஹூங்காங் ஆனால் முடிஞ்சளவு அதிகமாகவே யூஸ் ஆகும், ஆனால் அலாக் இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் லைஃப் கொடுக்கும். அதாவது லைஃபு மெடிக்கெட்டு எதுவுமே இல்லாத டைம் வந்து நமக்கு வந்து அலாக் கொஞ்சம் வந்து நமக்கு லைஃப் கொடுக்கும். ஓகேவா, ஓகே நச்சலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்னை பற்றி பார்த்துடலாம். நம்ம 4 பேருமே என்ன வேணும் மாதிரிலாம் கன்னை எடுத்தால் நம்ம வந்து ஒரு ஸ்குவாடை வந்து முடிக்க முடியும், ஒரு ஸ்குவாடே முடித்து எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். அதுக்கான ஒரு டிப்ஸும் நம்ம கொடுத்துடலாம். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா MP40 டபுள் ஷாட் கன்னு M10 இல்லைனா மேகு, இதை
சேர்த்தா எடுப்போம் சொல்ல போனால். ஏன்னா மேகும் இப்போ வந்து வேற மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்கா, அதனால நான் மேகையும் சேர்த்துக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து டபுள் ஷாட் கணக்கு லைஃபை குறைஞ்சிட்டாயே, லைஃபை குறைஞ்சிட்டாயினா அதோட ஸ்கில்லே குறைஞ்சிட்டாயே அதிகமாக, கிட்டத்தட்ட நாலடி அடிச்சா தான் ஒருத்தர் சாகுறான். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் ஷாட் கன் இந்த சீசன் வந்து தொடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இனிமேல் ஏதாச்சும் புதுசாக அப்டேட்டில் ஏதாச்சும் ஒரு கன் வந்துச்சு, டபுள் ஷாட் கனுக்கு நல்ல ஒரு பவர் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஆக மொத்தம் நம்ம வந்து என்டன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா MP40 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மேக் கூட வேற மாதிரி யூஸ் ஆகுது, வேணா மேக் யூஸ் பண்ணிக்கோங்கடா சொல்லலாம், ஓகேவா? சரி ஓகே ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் MP40 யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச், அதாவது M10 இல்லாட்டா மேகு இதை யூஸ் பண்ணுங்கள், ஓகே நச்சலாம், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சு என்ன ப்ரூவ் பண்ணுறது, உங்கள்கிட்ட ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்னைப்பர் பிளேயராக வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ எங்கள்கிட்ட வந்து ஸ்னைப்பர் பிளேயரெலாம் இல்லை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக டேமேஜ் தர அந்த ட்ராகனோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உட்பேக்கரு இதை வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் கண்டிப்பாக வந்து இந்த டாப் அப்லாம் பண்ணி விரித்தனமாக வச்சுருப்பீங்க அந்த ஏகே, இப்போ வந்துருக்க எக்ஸாமேட்டை கூட எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது, முடிஞ்சளவு அதை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. எக்ஸாமேட்லாம் கண்டிப்பாக ஓபி வேற மாதிரி விழுகுந்தா சொல்லலாம். நான் கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமேட் தான் அதிகமாக எடுப்பேன், ஓகேவா? அப்படி இல்லை ப்ரோ நான் டாப் அப்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோன்றிருந்தீங்கன்னா எக்ஸாமேட் எடுங்க, உண்மையிலே வேற மாதிரி அடிக்கும். அடுத்து இல்லைனா M40 இல்லைனா ஏகே, இதுதான் லாங் ரேஞ்சு, அதாவது மீதி இருக்கிற ரெண்டு பேரே, ஓகேவா நச்சலாம்? சரி ஓகே நச்சலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டீமெல்லாம் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லாங் ரேஞ்சுக்கு ரெண்டு பேர் அதிகமாக டேமேஜ் வச்சுருக்காங்களா, அவங்க தான் வந்து பின்னா நின்று அடிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாமேட்டு இந்த மாதிரி இருக்கவங்களாம் நின்று ஆடுங்க, இந்த மாதிரி நல்லா டீமோட பேசி ஜாலியாக விளையாடுங்க, ஓகேவா? சரி ஓகே நச்சலாம். இந்த ஒரு கேரக்டர் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணாமல் இன்னும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? சரி ஓகே. நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அது வந்து நம்ம இந்த ஜோன் சர்வே அப்படின்றதுல வந்து நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இது வந்து நான் மறந்துட்டேன், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அதாவது எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கொஞ்சம் லைஃப் கொடுக்குது, ஓகேவா? நான் அந்த இதில் அட்டாச் பண்ணாமல் கொஞ்சம் மறந்துட்டேன்னாச்சலாம், ஓகேவா? பெட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜோன் சர்வே அடிக்கலாம். என்னடா சொல்கிற, பெட்டில் நம்ம ஜோன் சர்வே அடிக்கலாமா? ஆமாடா செலம், கண்டிப்பாக செலம், பெட்டிலையும் நம்ம வந்து ஒரு ஜோன் சர்வே அடிக்கலாம். அது என்ன பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவன் தான். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப் போடும்போது நம்மளோட ஈபி வந்து ஏற்றி கொடுக்கும், அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈபி ஏறுமா, அதோட நம்ம கே கேரக்டருக்கு நம்ம கொடுத்தோம்னா அப்படியே டோட்டலாக நமக்கு லைஃப் ஏறிடும், ஓகேவா? கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே நச்சலாம், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு முக்கியமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு சீசன் நீங்கள் இந்த கேரக்டரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இல்லைன்னா என்னை வந்து கேளுங்க, ஓகேவா? ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே ரேங்க் புஷ் பண்ணுற எல்லாருமே இந்த கேரக்டரை வச்சு தான், மேக்ஸிமம் இந்த 9 கேரக்டரை வச்சு தான் புஷ் பண்ணுறாங்க, கண்ணும் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க நச்சலாம், ஓகேவா? சரி ஓகே நச்சலாம், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு முக்கியமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோ நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை guys, love you, love you, love you guys, bye, love you guys, bye guys, bye.